எல்லாருக்கும் வணக்கம். நான்கு கோடுகள், வெறும் நான்கே நான்கு கோடுகளால் கற்காலத்தில் குகைகளில் வாழ்ந்த தமிழனையும் அதற்கு பிறகு சிந்து சமவெளியில் வாழ்ந்த தமிழனையும் கீழடியில் தமிழில் எழுதியிருந்த தமிழனையும் பாண்டிய அரசர்களையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஒரு நான்கு கோடுகளாலான குறியீட்டை வச்சு இந்த நான்கு தரப்புலையும் வாழ்ந்த தமிழர்களுக்கு இடையே இருந்த தொடர்பை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னோடய ஆய்வில் கிடைச்ச முடிவு. அந்த முடிவை தான் இந்த காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பொதுவாக என்னோட ஆய்வுகளை பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று அது புத்தகமாக வெளில வரும் அல்லது கட்டுரையாக வெளில வரும், அதற்கு பிறகு தான் அதை காணொலியாக மாற்றி நான் யூடியூப்பில் பதிவேற்றுவேன். ஆனால் முதல் முறையாக வேற எங்கேயுமே கட்டுரையாக்கப்படாத, வேற எங்கேயுமே செய்தியாக்கப்படாத ஒரு மிக முக்கியமான விஷயத்தை யூடியூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இந்த காணொலிக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் இனி வரும் காலங்களில் என்னுடைய ஆய்வுகளை நேரடியாகவே யூடியூப்பில் பதிவேற்றலாமா வேணாமா அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவை நான் எடுக்க முடியும். அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், பகிருங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். தமிழர்களுக்கு எண்ணும் எழுத்தும் இசையும் எப்படி காலம் காலமாக மிக முக்கியமானதாக இருந்ததோ அதே மாதிரி தான் ஓவியமும் மிக முக்கியமானதாக இருந்தது. சங்ககால தமிழர்களில் இசையை வளர்க்குறதுக்காகவே பாணர்கள் அப்படின்னு ஒரு இனம் இருந்த மாதிரி ஓவியத்தை வளர்க்குறதுக்காகவே ஓவியர்கள் அப்படின்னும் ஒரு இனம் இருந்திருக்காங்க. இந்த ஓவியர்கள்ங்கிற இனம் எவ்வளவு காலமாக இருக்குது, இவர்களுடைய ஆரம்ப கால படைப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தேடுறப்ப தான் தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் நம்ம கண்ணுக்கு வருது. இந்த பாறை ஓவியங்களோட பழமை எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதெல்லாம் கிமு 1000வது ஆண்டில் இருந்து கிமு 7000வது ஆண்டு வரைக்கும், அதாவது சுமார் 10,000 ஆண்டுகள் வரைக்கும் பழமை மிக்கவையாக இந்த பாறை ஓவியங்கள்லாம் இருக்குது. தமிழகம் தொல்லியல் ஆய்வுகளில் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டதோ அதே மாதிரி பாறை ஓவியங்கள் ஆய்வுலையும் ரொம்ப காலம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாநிலமாகத்தான் இருந்தது. ஏன்னா வட இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் பிம்பேட்கா அப்படிங்கிற பகுதியில் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுதான் இந்தியாவிலே மிக மூத்த பாறை ஓவியங்கள், வேற எங்கேயுமே பாறை ஓவியங்கள்லாம் இல்லை அப்படின்னு வட இந்திய ஆய்வாளர்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழகத்தை சேர்ந்த ஆய்வாளர்களும் 1970வது ஆண்டுகள் வரைக்கும் தமிழகத்தில் பாறை ஓவியங்களே இல்லை அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் 1970களில் சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தொல்லியல் துறையினர் நடத்தின ஒரு ஆய்வில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லப்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல பாறை ஓவியங்கள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கற்கால குகை மனிதர்கள் வரைஞ்ச பாறை ஓவியங்கள் நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு. அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற செட்டிமாரம்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஆண்டிமலை குன்றுன்னு ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றில் கோலக்கல் குண்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் தான் இது. இந்த பாறை ஓவியங்களில் நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு ஓவியம் இந்த மீனோட கோட்டுருவம் தான். அதாவது நான்கு கோடுகளால் ஆன ஒரு மீனின் கோட்டு உருவம் இது. கோட்டுருவம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு மனுஷனை வரைஞ்சி காட்டு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை சில கோடுகளில் மனிதனை வரைஞ்சி காட்டும். இந்த இயல்பு 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதர்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு காட்சியை சில கோடுகள்லேயே வரைஞ்சி காமிக்கிறது. இப்படி ஒரு காட்சியை சில கோடுகளால் வரைஞ்சி காமிக்கிறப்போ அதுக்கு கோட்டுருவம் அப்படின்னு பேர். இந்த கோட்டுருவம் அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறையாக ஒரு குறியீடை மனுஷங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரதானமான சான்று. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மீனோட கோட்டுருவத்தை பார்த்தோம் அப்படின்னா இது குறைஞ்சபட்சம் 5,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படின்னு அந்த பகுதியை சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட புகைப்படத்தை எடுத்தது யார் அப்படின்னு பார்க்க போனால் குமரன் அப்படிங்கிற பாறை ஓவிய ஆர்வலர். இவர் வந்து பாக்ஸர் சோலோ டிராவலர் அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் வலைக்காட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வலைக்காட்சியோட இணைப்பை நான் கீழே கொடுத்துருக்கேன். பாறை ஓவியங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவருடைய வலைக்காட்சிக்கு போய் பாருங்கள்.
அவருக்கு உங்களாலான ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைச்ச இந்த மீனோட கூட்டுருவத்தை அப்படியே நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த 4 சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு முத்திரைய. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது கிமு 6000வது ஆண்டிலேயே தோன்றினது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த நாகரிகத்தில் ஹரப்பாங்கிற நகரம் கிமு 2600லேயே ரொம்ப செழிப்பா இருந்த நகரம். அந்த நகரத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான முத்திரை தான் இது. இந்த முத்திரையினுடைய புகைப்படம் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு ஏல நிறுவனம் 2020வது ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சிந்து சமவெளியின் ஹரப்பாவில் கிடச்ச அந்த முத்திரையை ஏலத்தில் விற்றாங்க. இந்த முத்திரையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம பாறை ஓவியங்களில் பார்த்த அதே மீனின் கோட்டுரு, அதே 4 கோடுகள்ங்கிற வடிவமைப்பில் இந்த முத்திரையில் ரொம்ப துல்லியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சிந்து சமவெளியில் கிடைச்ச நிறைய முத்திரைகளில் இந்த மீன் சின்னம் அப்படிங்கிறது காணப்படுது. இந்த மீன் சின்னத்திலேயே பல்வேறு உள் வகைகளும் இருக்குது. சிந்து சமவெளி எழுத்துக்களில் காணப்படக்கூடிய இந்த மீன் சின்னம் அப்படிங்கிறது சிந்து சமவெளி எழுத்துக்கள் தான் தமிழோட ஆதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வாளர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கோடுகள் பக்கத்தில் மீன், 6 கோடுகள் பக்கத்தில் மீன், இந்த மாதிரியான சின்னங்கள் வந்து சிந்து சமவெளி எழுத்துக்களில் நிறையவே காணப்படுது. இதன் பொருளை வேற எந்த மொழியை வச்சும் வாசிக்க முடியல. ஆனால் அதே சமயம் தமிழில் சில சொற்களுக்கு முன்னொட்டை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இருக்கு. அந்த வழக்கத்தை இது மேலே அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னா, 6 கோடுகள் இருக்கக்கூடிய மீனை அருமீன் அப்படின்னு நம்மளால் வாசிக்க முடியும். வேற எந்த மொழியிலையும் இந்த வசதி கிடையாது. இதை அடிப்படையாக வச்சு தான் சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழின் ஆதி எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது போக சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் பல 10 ஆண்டுகளாக சிந்து சமவெளியில் கிடைக்கக்கூடிய முத்திரைகளை தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி வாசிக்கிட்டு வர்றாரு. இதுக்காகவே தமிழ் எழுத்துக்கள் எப்படி சிந்து சமவெளியில் முத்திரையாக இருக்கு அப்படின்னு ஒரு வகைப்பாட்டு பட்டியலையும் அவர் உருவாக்கியிருக்காரு. அவருடைய ஆய்வுகளின்படி இந்த மீன் உருவம் அப்படிங்கிறது ச என்கிற தமிழ் எழுத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த குறிப்பிட்ட முத்திரையில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை அவர் வந்து அவருடைய முறையில் வாசிக்கிறப்போ, வளமிருந்து இடமாக உள்ளிலா சட்டை அங்கணன் அப்படின்னு வாசிச்சும் காமிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு முத்திரைன்னு மட்டும் கிடையாது, சிந்து சமவெளியில் கிடைச்ச 500க்கும் மேற்பட்ட முத்திரைகளை அவர் வாசிச்சிருக்காரு. அதாவது வாசிக்கிறது அப்படின்னா காச டான அப்படின்னு இல்லாமல் ஒரு பெயராக, இந்த பெயரில் தான் வந்து இந்த நபர் இருந்தார், இந்த நபருடைய பெயர் தான் அந்த முத்திரையில் இருக்குது, இது வந்து தூய தமிழ் சொல் அப்படின்னு தமிழில் படிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே 500க்கும் மேற்பட்ட முத்திரைகளை இவர் வாசித்து காமிச்சிருக்காரு. இவருடைய ஆய்வு அப்படிங்கிறது தமிழக வரலாற்றுக்கு மிக முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 முத்திரைகள் என்ன அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைச்ச பாறை ஓவியத்தில் இருக்கக்கூடிய மீனின் கோட்டுரு அப்படிங்கிறது முதல் முத்திரை. ரெண்டாவதாக சிந்து சமவெளியில் நமக்கு கிடைச்ச மீனின் முத்திரை அப்படிங்கிறது 2வது முத்திரை. இதே முத்திரை தமிழக வரலாற்றோடு தொடர்புடைய வேற ஏதாவது பொருள்களில் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, தமிழகத்தை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னர்கள் சங்க காலத்தில் பயன்படுத்தின நாணயங்களில் அவர்களின் சின்னமாகவே இடம்பெற்றது இந்த மீன் முத்திரை தான். உதாரணமாக பார்த்தோம்னா, கிமு 4வது நூற்றாண்டில் தான் முதல் முதலாக தமிழகத்தில் நாணயங்கள் புழங்க ஆரம்பிக்குது. இப்படி புழங்க ஆரம்பித்த ஆரம்பகால நாணயங்களுக்கு முத்திரை காசுகள் அப்படின்னு பேர். முத்திரை காசுகள்னால் என்னென்னா, வெள்ளியை பெரிய பெரிய பாலமாக உருவாக்கி அதை துண்டு துண்டாக வெட்டி அந்த வெள்ளி துண்டில் முன்பக்கம் பல்வேறு முத்திரைகளையும் பின்பக்கம் ஒரு முத்திரையையும் பொறித்து காசை உருவாக்குறதுக்கு முத்திரை காசு அப்படின்னு பேர். இதில் முன்பக்கம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு முத்திரைகளுக்கு வந்து பெருசாக அர்த்தம் கிடையாது. ஆனால் பின்பக்கம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றை முத்திரை அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நாணயத்தை எந்த அரசாங்கம் வெளியிட்டது அப்படிங்கிற விவரத்தை குறிக்கக்கூடியது. இப்படியாக கிமு 4வது நூற்றாண்டில் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச சங்ககால பாண்டிய மன்னர்கள் வெளியிட்ட முத்திரை காசில் என்ன முத்திரை இருக்குது, பாண்டியர்களோட மீன் எப்படி குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாறை ஓவியத்தில் மீன் எந்த வகையில் வரையப்பட்டிருந்ததோ, சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த மீன் எந்த முறையில் வரையப்பட்டிருந்ததோ, அதே முறையில் தான் கிமு 4வது நூற்றாண்டில் சங்ககால பாண்டியர் முத்திரை காசிலையும் அந்த மீன் வரையப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு சங்க காலத்தில் தொடர்ந்து பாண்டிய மன்னர்கள் வெளியிட்ட பல்வேறு நாணயங்கள்லேயும் அவங்களுடைய மீன் உருவம் அப்படிங்கிறது இதே முறையில் தான் வரையப்பட்டிருக்கு. பாண்டியர்களின் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால நாணயங்கள் நமக்கு 1000கணக்கில் கிடச்சிருக்குது.
அதில் 50-க்கும் மேற்பட்ட உள்வகைகள் இருக்குது. அத்தனை வகைகள்லையும் மீன் இந்த அமைப்பில் தான் காணப்படுது. கிருஷ்ணகிரி பாறை ஓவியத்தில் நமக்கு கிடைச்ச மீன் சின்னமும், ஹரப்பா நாகரிகத்தில் நமக்கு கிடைச்ச மீன் சின்னமும் சாமானிய மக்களோடு தொடர்புடையவை. ஆனால் இங்கே தமிழகத்தில் கிடைச்ச பாண்டியர் நாணயங்கள் இருக்கக்கூடிய மீன் முத்திரை அப்படிங்கிறது அரசரோடு தொடர்புடையது. அதனால் அரசருக்கும் சாமானியர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்திருக்க முடியும்? நீங்கள் சரியாக இந்த புள்ளிகளை இணைக்கலை அப்படின்னு உங்களில் சிலர் நினைக்கக்கூடும். பாண்டிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசர்களுக்கு மட்டுமல்ல, அங்கு வாழ்ந்த மக்களுக்குமான சின்னமாக இந்த மீன் முத்திரைங்கிறது இருந்திருக்கு. இதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன, ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், தமிழகத்தையே தலை நிமிர வைத்த கீழடி அகழாய்வில் நமக்கு கிடைச்ச ஒரு பானை ஓட்டில் இதே மீன் கோட்டுருவம் முன்பு பார்த்த மூன்று வகைகள்லையும் எந்த மாதிரியான வடிவமைப்பில் இருந்ததோ அதே வடிவமைப்பில் தான் வரையப்பட்டிருக்கு. இந்த புள்ளிகளை எல்லாம் நம்ம இணைச்சி பார்த்தோம் அப்படின்னா, சமதளத்துக்கு வர்றதுக்கே பயந்துட்டு குகைகளில் வாழ்ந்த ஆதி தமிழனுக்கு ஒரு மீன் குறியீடு தெரிஞ்சிருக்குது. அதே மீன் குறியீடு குகைகளில் இருந்து சமதளத்துக்கு வந்து அங்கே ஒரு நகர நாகரிகத்தை உருவாக்கி ஒரு பெரிய ஆற்றுக்கு பக்கத்திலேயே வாழ்ந்த சிந்து சமவெளி மக்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. சிந்து சமவெளியோட அழிவை பார்த்து ஜீவநதிகளில் வெள்ளப்பெருக்கு வரலாம், அதனால் நாம் உருவாக்கின நாகரிகங்களும் அழிந்து போகும் அப்படின்னு கண்டுபிடிச்சி வற்றாத ஜீவநதிக்கு பதிலாக வற்றக்கூடிய, அதே சமயம் வெள்ள பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய வைகை நதிக்கரையில் புதிதாக கீழடி நாகரிகத்தை உருவாக்கிய தமிழர்களுக்கும் அதே மீன் முத்திரைங்கிறது தெரிஞ்சிருந்தது. அதே மீன் முத்திரையை தான் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னர்களும் அவங்களோட சின்னமாக வச்சிருந்திருக்காங்க. ஆனால் பிற்கால பாண்டிய மன்னர்கள் கோட்டுருவில் மீனை வரையக்கூடிய இந்த முறையை கைவிட்டுட்டு அதுக்கு பதிலாக மீனுடைய முழுமையான உருவத்தை வரையக்கூடிய முறையை உருவாக்கினாங்க. அதன் காரணமாக சுமார் 7000 ஆண்டுகளாக மீன் முத்திரைக்கும் பாண்டியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த உறவு என்பது மறைந்து போனது. ஆனால் இந்த காணொலியின் மூலமாக அந்த உறவு இப்போ வெளியில் வந்திருக்கு. தமிழகத்தோட நிலப்பரப்பு அடிப்படையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 பிரிக்கப்பட்டு இருந்தாலும், இதில் மருதம் அப்படிங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வயல்களை கொண்ட நிலம். அதே மாதிரி பாலை அப்படிங்கிறது திரிஞ்சி கெட்டுப்போன நிலம். ஆக மொத்தம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அப்படிங்கிற 3 நிலங்கள் மட்டும்தான் இயற்கையாகவே காலம் காலமாக இருந்து வந்த நிலங்கள். தமிழகத்தை ஆட்சி செஞ்ச மூவேந்தருடைய சின்னங்களுக்கும் இந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல்ங்கிற நிலங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோழர்களுடைய சின்னமான புலி அப்படிங்கிறது காட்டை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சேரர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய வில் அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா மலைப்பகுதியில் வில்லை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி வேட்டையாட முடியும், வேற எந்த ஆயுதமும் கீழிருந்து மேலாக போகாது. அதே மாதிரி நெய்தல் என்று சொல்லக்கூடிய கடல் பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பாண்டியர்களுடைய சின்னம். தமிழகத்தை ஆட்சி செஞ்ச மூவேந்தர்களின் சின்னங்களுக்கும் தமிழக நிலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பை வச்சு நம்ம பார்க்கின்ற பொழுது, நம்முடைய தமிழ் மரபு என்பது உண்மையிலேயே வரலாற்றுக்கும் முற்பட்ட மரபாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த வாய்ப்புகளை நிறுவுறதுக்கு நமக்கு இதுவரைக்கும் எந்த பெரிய ஆதாரங்களும் கிடைக்கல. முதன்முறையாக 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு பாறை ஓவிய குறியீடு பாண்டிய வம்சத்தோட நேரடி தொடர்பு கொண்டிருக்கிறது இந்த காணொலி மூலமாக தான் வெளில வந்திருக்கு. இந்த காணொலியை தொடர்ந்து இன்னும் பல்வேறு ஆய்வுகளும் இன்னும் பல்வேறு உண்மைகளும் வெளிவரலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஆய்வுகளில் 4 வெவ்வேறு இடங்களில் இந்த மீன் முத்திரையை நான் கண்டுபிடிச்சேன். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வேற ஏதாவது இடங்களில் இதே மீன் முத்திரை இருக்கிறது தெரிய வரலாம். அப்படி தெரிய வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கீழே எங்களுக்கு சொல்லுங்க. அப்படி நீங்கள் சொல்றப்போ இந்த மீன் முத்திரை அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை வைத்து தமிழர்களினுடைய பல்வேறு தரப்பட்ட தொடர்புகளை எந்த அளவுக்கு இணைக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது போக சந்திரபோஸ் அவர்கள் பல்வேறு சிந்து சமவெளி குறியீடுகளையும் படித்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்க கிட்டக்க அவங்க எந்த முறையை பயன்படுத்தி படித்தாங்க, அவங்க படித்த முத்திரைகள்லாம் என்னென்ன, இதை நம்மளும் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு நீண்ட நேர்காணலை எடுத்து நம்ம வெளியிடலாம் அப்படின்றிருக்கோம். அதை வந்து நம்ம பயிற்று படைப்பகத்தில் வெளியிடுறதா இருந்தாலும் வெளியிடலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து மெய்யெழுத்து அப்படின்னு ஒரு செய்தி இணையதளம் இருக்குது. அந்த செய்தி இணையதளத்தில் ஏற்கனவே சிற்பங்கள் தொடர்பாக சிற்ப இலக்கணம் அப்படின்னு ஒரு நல்ல தொடர் வெளியாகிட்டுருக்கு. அதே மாதிரி சிந்து சமவெளி எழுத்துக்கள் பற்றின இந்த நேர்காணலையும் ஒரு தொடராக வெளியிடலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால் ஐயா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கிட்டக்க நீங்கள் ஏதாவது கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா
இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்புங்க. இந்த கேள்விகளை பொறுத்து அந்த நேர்காணலை நாங்கள் வடிவமைச்சிக்க முடியும். இந்த காணொளி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வோட தொடக்கமாக இருக்கலாம் அப்போ நான் நம்புகிறேன். நாம் அனைவருமே தமிழர்கள். நாம் ஒன்றிணைந்து செயல்படும் போது தான் நம்முடைய வரலாற்றினுடைய உண்மையான பரப்பளவு என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இணைந்து செயலாற்றுவோம், இன்னும் பல ஆதாரங்களை கண்டுபிடிப்போம், தமிழர்களின் தொன்மையை ஆதாரங்களோடு நிறுவுவோம். நன்றி, வணக்கம்.